இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? தேவை இருக்குன்னு தெரியுது, பொருள் இருக்குன்னு தெரியுது, கொடுக்குற ஆளாக ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? வேற வழி இல்லை உங்களுக்கு. உங்கள் பிள்ளைங்க நல்ல பாதையில் போகணும்னு நினச்சிங்கன்னா தர்மம் செய்ய கற்றுக் கொடுங்கள். எப்போது ஒருவர் கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்கின்றாரோ அவர் கடவுளாகவே மாறிவிடுகிறார். குருஜி, நான் நம்புகிற பிரபஞ்சத்தை, நான் நம்புகிற கடவுளை தினம் தினம் உங்கள் மூலியமாக பார்க்குற அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த கடவுளுக்கும் கோடான கோடி நன்றி. எங்கள் மேலே எவ்வளோ அன்பு இந்த பிரபஞ்சம் கடவுளை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் மூலியமாக தினம் தினம் நான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது வாழ்க்கை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தினம் தினம் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மனுஷன்னா என்ன, எப்படி இருக்கணும், நமக்கு எது தேவை அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. உங்களை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க, நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஓட்ட உடசல் வெந்தது வேகாது, 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாது, எலி கூட சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாதெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்கன்னு கொடுக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை தூக்கி கொடுக்கணும் வச்சுக்கோங்கன்னு. முடியுமா? அதுக்கு தைரியம் இருக்கா? எனக்கே இல்லையே, நானே இப்போ தானே வாங்கினேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதில் இருக்கிற இன்பமே தனி. நினச்சி பார்க்க முடியாத மேஜிக்லாம் நடக்கும். நீங்கள் கொடுத்து கொடுத்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, நான் கொண்டு வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொடுங்க நான் சொல்கிறேன், நான் எங்கே கொடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. பஸ்ஸில் பார்க்குறீங்களா கொடுங்க, ரோட்டில் பார்க்குறீங்களா கொடுங்க, வீடு கூட்டுறாங்களா கொடுங்க, ரோடு கூட்டுறாங்களா கொடுங்க, எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. தேவை இருக்குன்னு தெரியுது, பொருள் இருக்குன்னு தெரியுது, கொடுக்குற ஆளாக ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இப்படி உங்கள் பிள்ளைய வளர்த்தீங்கன்னா தப்பான ஆளாக போவானா? நீங்கள் சொல்லுங்கள், வேறு எதை சொல்லி கொடுத்தாலும் தப்பான ஆளாக போவானா மாட்டானா? எவனிடம் அதிக அளவு தர்ம சிந்தனை இருக்கிறதோ அவன் எதிர்காலத்தையும் அந்த தர்மமே பார்த்துக்கொள்ளும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவன் தப்பாக போக வாய்ப்பே இல்லை. என்ன சேட்டை போனாலும், என்ன திமிரு பண்ணாலும், எவ்வளோ போதைப்பொருள் யூஸ் பண்ணாலும் இறைவன் வழி நடத்தி கொண்டு வந்துடுவார். எழுதி தரேன், கொடுக்குறதுக்கு மட்டும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை விட உயர்ந்த கட்ட உபதேசம் பிரபஞ்சத்திலே கிடையாது. சொல்லி கொடுப்பீங்களா மாட்டிங்களா? வேற வழி இல்லை உங்களுக்கு. உங்கள் பிள்ளைங்க நல்ல பாதையில் போகணும்னு நினச்சிங்கன்னா தர்மம் செய்ய கற்றுக் கொடுங்கள். உங்களை பார்த்து தான் உங்கள் புள்ள வளர, நீங்களே ஒன்றையும் கொடுக்க மாட்டீங்க. எப்படி உங்கள் புள்ள உங்களை பார்த்து கொடுப்பான்? கொடுத்தா தீந்துரும்னு நினைக்கிறீங்க. உங்கள் புள்ள உங்களை தான் பார்த்து வளர்றான், எப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும்? வருமா? வருமா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க, வருமாங்க? எப்படிங்க வரும்? அவன் என்ன நினச்சிப்பானா, அவங்களுக்கு வயது ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தி, அவங்களே எப்படி இருக்காங்கன்னா, ஓ நம்மளும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் போலன்னு நினச்சி வாழ்ந்து. பாவம், உங்கள் குழந்தைங்களை கெடுக்கிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், வேறு ஆப்ஷனே இல்லை. எப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு குடு அப்படின்ற பக்குவத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களோ, முதல்ல சொல்லிக் கொடுக்குறல, கொடுக்கறது மட்டும் சொல்கிறது மட்டும், நீங்கள் அப்படி வாழணும் அப்போ தான் அவன் கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? கொடுத்தா நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே விதையணும், விதைக்கணும். எப்படி வரும்? நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் விதைக்கப்படும், இல்லைன்னா விதைக்கப்படாது. எல்லா புக்குலையும் அதான் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கான்? வளைச்சு வளைச்சு, சுருட்டி சுருட்டி, நெளிச்சு நெளிச்சு, கீழே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, சைடில் ஒரு கோடு, போட்டு போட்டு என்ன சொல்லியிருக்கானுங்க, குடு. இதைத்தான் போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த புக்கை வேணாலும் எடுத்து பாருங்கள், எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது, குடு. பகுத்துண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொகுத்துண்டு பின் செல்பவர். கொடுக்கும் தன்மை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா, இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? லிவிங்கில் இருக்கக்கூடிய கடவுளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? கடவுள் எப்படி இருப்பார் தெரியுமா?
அப்படியே மேலேருந்து இறங்கி வருவார், ஸ்கையிலேருந்து இறங்குவார். கையில் ஒரு சூளாயுதம் வச்சுருப்பார், கையில் ஒரு சக்கராயுதம் வச்சுருப்பார், தலையில் பிறை இருக்கும், ஜடா முடி வச்சுருப்பார், கழுத்தில் பாம்பு இருக்கும், தலையிலேருந்து தண்ணி வரும். இப்படி நினச்சிட்ருக்கீங்களா? வெரி குட். யாருக்கெல்லாம் இன்னொருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட உண்மையாகவே எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறானோ, அளவு கடந்து கொடுக்குறானோ, அவனை இறுக்கமாக பிடிச்சிங்க அவன் கடவுள். அவனுக்கு பேர் என்ன? கடவுளுக்குண்டான தகுதி, கடவுளுக்குண்டான தராதரம், கடவுளுக்குண்டான குணம் என்ன தெரியுமா? கொடுக்கிறது. எப்போது ஒருவர் கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்கின்றாரோ அவர் கடவுளாகவே மாறிவிடுகிறார். மனித நிலையில் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் மனிதர்கள் கிடையாது, அவர் கடவுளாக மாறிட்டார்னு அர்த்தம். இப்போ நம்ம வீணாக போகிறது காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா தெரியலையா? ஏன் எண்ணம் சரியில்லை? எங்கே சுற்றினாலும் ஆப்பு எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. எங்கே சுற்றினாலும் பதில் எங்கே இருக்குது? அதுவும் உங்ககிட்ட தான் இருக்குது. இறைவன் எங்கே இருக்கிறாரு? அவரும் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ என்ன தான் பிரச்சனை? எதுவும் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது? எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜாதகம் வேலை செய்யாமல் போயிடும், தேவதைகள் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும், சக்தி பெற்ற நிலைக்கு போயிடுவீங்க. எப்போ வந்ததுலேருந்து எதுக்கு இத்தனை டைம் கருணையை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? எங்கே சுற்றுனீங்கனாலும் அங்கே தான் பாயிண்ட். ஏன் நாகசர்ப்ப தோஷம் வந்தது? ஏதோ பாம்பு அடித்து கொண்டுட்டீங்க, கருணை இல்லாமல், அதனால அந்த தோஷம் வந்துடுச்சு. பிரம்மகத்தி தோஷம் ஏன் வந்தது? கருணை இல்லாமல் யாரோ ஒரு பிராமணரை திட்டிட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க, அதனால பிரம்மகத்தி தோஷம் வந்தது. செவ்வாய் தோஷம் ஏன் வந்தது? அரசு அதிகாரியவோ இல்லை நிர்வாகத்திறனில் உச்சகட்ட நிலையில் இருக்கிறவங்களோ யாரவோ கருணை இல்லாமல் காயப்படுத்திட்டீங்க, அதனால செவ்வாய் தோஷம் வந்தது. ராகுக்கு எது தோஷம் ஏன் வந்தது? எங்கேயாவது எவனையாவது கருணை இல்லாமல் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதனால தான் தோஷம் வருது. குருவினுடைய தோஷம் ஏன் வருது? குருமார்களுக்கு எங்கேயாவது துரோகம் பண்ணியிருப்பீங்க, கருணை இல்லாமல் காயப்படுத்திருப்பீங்க. ஆக மொத்தம் எல்லா தோஷத்துக்கும் காரணம் என்ன? கருணை இல்லை. கருணை இல்லாதனால என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது வாங்கி கட்டி வாயிலிருந்து ஏதாவது ஒரு சாபத்தை வாங்கிட்டு இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போது சாபத்தோடு பிறக்குறீங்க. எப்படி சுற்றி எங்கே போனீங்கனாலும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன? அமெரிக்கா போனீங்கன்னா கற்றுக்க வேண்டிய ரகசியம் என்ன? யூகே போனால் கற்றுக்க வேண்டிய ரகசியம் என்ன? அயர்லாண்டு, நெதர்லாண்டு, சுவிட்சர்லாண்டு, அதுவும் கருணை தான். எங்கே சுற்றி எங்கே வந்தீங்கனாலும் என்ன மேட்ரு? எப்போ கற்றுக்க போகிறீங்க? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.